இலக்கிய மஞ்சரி வழங்குபவர் அஷ்ரஃப் ஷிஹாப்தி. இலக்கிய மஞ்சரி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். முதலில் கவிதை பக்கம். ஜிமாரா அலி எழுதி அனுப்பிய தீன்குலப்பெண் என்ற கவிதை இன்று இடம்பெறுகிறது. ஷைஃபா அப்துல் மலிக் குரலில். மேலாடை நெஞ்சோடு சேர்க்காத பெண்மை மேலான மார்க்கத்தின் பெயர் மட்டும் என்ன? கருங்கூந்தல் பிறர்கான அலங்காரம் ஏனோ? கருகுவதே மண்ணறையில் உன்னிலைதானோ? தீன் கல்வி இல்லாத மதி உனக்கு ஏனோ? இன்றெடுத்த பெற்றோரும் பாவத்தில் தானோ? கழுத்தோடு உறவாடும் துப்பட்டா ஒரு நாள் கருநாகமாகிவிடும் கதியின்றி போகும். சஹாபிய பெண்களது சரியான வழியை சருகாத கைப்பற்று சாந்தி வழி காண்பாய். அழகென்று கண்ணாடி சொல்லுவது பொய்யே, விழுகின்ற பார்வையில் வினையாகும் மெய்யே. நீ பார்க்கும் பார்வை நேரான போதும் பிறர் பார்வை உன்மீது பிழையாக மாறும். ஒழுக்கத்தை பேணிடும் ஒரு படி உயர்வழி உடையிலே உண்டென உணருதல் பாடம். அங்கங்கள் தோற்றத்தை காட்டாமல் காட்டும் உடலோடு ஒட்டிய ஆடைகள் அசிங்கம். அழகான ஆடைகள் அணியவே தடையில்லை, விழுமியம் காத்திடும் விதமாக அணிகையில். கவனத்தை ஈர்க்காது காத்திடு ஆடையால், சுவனத்து கிளியாவாய் தீனிய பெண்ணே. கவனத்தை ஈர்க்காது காத்திடு ஆடையால், சுவனத்து கிளியாவாய் தீனிய பெண்ணே. அடுத்து கட்டுரை பக்கம். அல்லாமா இக்பால் அவர்களின் கவிதைகளை தூர்சீனாவின் பூவரசம் பூ என்ற தலைப்பில் வானா ஆனா ராசரத்தினம் பாடி வெளியிட்டதை பற்றிய மர்தூர் குத்தன் அவர்களது கட்டுரையின் இறுதி பகுதி. ஃபயாம் இ மஷ்ரிக்கின் முதலாம் பகுதி லா லயே தூர் ஆகும். அதாவது தூர்சீனாவின் பூவரசம் பூவின் 167 செய்யுள்களையும் திரு வானா ஆனா ராசரத்தினம் அறுசீர் விருத்தத்தில் யாத்துள்ளார். முதலாம், இரண்டாம், நான்காம், ஐந்தாம் சீர்கள் ஈரசை சீர்களாகவும் அமைந்த சந்தத்தில் எழுதியுள்ளார். அவற்றில் முதல் 86 பாடல்களை மாத்திரம் கொண்டதாக தூர்சீனாவின் பூவரசம்பூவை நூலாக வெளியிட்டார். சிறிதளவிலான கையாலியங்கும் அச்சக சாதன வசதியை வானா ஆனா சொந்தமாக கொண்டிருந்த வேளை தங்கம் பதிப்பகம் என்ற பதிப்பகத்தை பிரகடனம் செய்தார். இப்பதிப்பகத்தின் முதலாவது வெளியீடாக அண்ணலின் இரண்டாவது கவிதை தொகுதியை வெளியிட எண்ணினார். அண்ணல் கவிதைகளை தேடித் தொகுப்பதில் ஏற்பட்ட காலதாமதம் காரணமாக பூவரசம்பூவை பதிப்பகத்தின் முதலாவது வெளியீடாக கொண்டு வந்தார். தூர்சீனாவின் பூவரசம்பூவில் உள்ள எல்லா கவிதைகளும், அதாவது 167 பாடல்களும் இடம்பெறவில்லை. பிரசுர விற்பனை வசதிகளை முன்னிட்டு அந்நூலின் முதல் 86 பாடல்களே இந்நூலில் இடம்பெறுகின்றன. மீதி பாடல்களை விரைவில் வெளியிட எண்ணியுள்ளேன் என்று நூல் வெளியீடு சம்பந்தமாக வானா ஆனா அவரது உரையில் குறிப்பிட்டுள்ளார். பூவரசம்பூ நூல் நியூஸ் பிரிண்ட் பேப்பரில் வசீகரமற்ற பதிப்பாகவே வெளிவந்தது. திரு வானா ஆனா குறைந்த பொருளாதார வளத்துடன் தனது சொந்த காலில் நின்று இந்த முயற்சியை செய்ததால் அந்த அளவுக்குத்தான் அவரால் செய்ய முடிந்தது. இந்நூல் அதிகம் பிரபல்யமாகவும் இல்லை. இலக்கிய கர்த்தாக்களில் மிக பலரை சென்றடையாமலும் இருக்கலாம். நாடறிந்த எழுத்தாளர் நண்பர்களுக்கு வானா ஆனா நூலை அனுப்பித்தான் இருப்பார். அவர்கள் ஏனோ அந்த நூலை பெரிதாக லட்சியம் செய்யவில்லை. எல்லா உயிரும் இறைவன் தன் இச்சை தனக்கு பலியாமே, எல்லா ஜீவராசிகளும் இறைவன் தேவை தமக்காமே, எல்லை இல்லா வான்வழியில் இளமை கதிரோன் எழும்போது வல்லோன் தன்னை வணங்கி நெற்றி வடுவை விட்டு சென்றிடுமே. இது பூவரசம் பூவின் முதலாவது செய்யுள். படைப்பின் நோக்கத்தையும் படைப்புகள் படைத்தவனை வணங்கி படைத்தவனுக்கு நன்றி செலுத்துவதையும் பொருளாக கொண்டது. உள்ளே எரியும் செந்தழலால் உதிரம் கண்ணில் கொட்டுகையில் கள்ளம் இன்றி என்னிதயம் கரிய இருளை நீக்கிடுமே. உள்ளத் தெளிந்த காதலனை உளறல் என்போன் இகவாழ்வை எள்ளத்தனையும் உணரவில்லை இறைவன் தன்னை அறியவில்லை. இது நூலின் இரண்டாவது கவிதை. உள்ளத்தில் ஒளி கரன்றெழுந்தால் மாயை அறியாமை அச்சம் கோழைத்தனம் முதலான எல்லா இருள்களும் நீங்கிவிடும். சத்தியம் ஞானம் போரூக்கம் செயலூக்கம் எல்லாமே வெளிப்படும். காதல் இறைவனின் அருட்கொடை.
சந்ததி விருத்திக்கு, அறிவு விருத்திக்கு, சமூக மறுமலர்ச்சிக்கு, கலை இலக்கிய வளர்ச்சிக்கு, மானுட மேம்பாட்டிற்கு, நாடுகளின் நாகரிகங்களின் மேம்பாட்டுக்கெல்லாம் அடிப்படையே மனித உள்ளத்தில் பூக்கும் காதல்தான் என்பதை இக்கவிதை கூறுகிறது. வசந்த பூங்கா தனிலேயான் வாசமிழந்து அலைகின்றேன், இசைந்த எனது தேவைகள்தாம் ஏதோ என்று அறிந்தில்லேன். அசந்து போனேன் ஆனாலும் ஆசை தனக்கு பலியாகி இசைந்து நின்று எரிகின்றேன், இச்சை பூர்த்தியாகிடுமா? இஸ்லாமிய நாகரிகம், இஸ்லாமிய கிலாபத், இந்தியா உள்ளிட்ட கீழை தேசங்களின் சிறப்புகள் என்பவற்றின் குறியீடாகவே இங்கு வசந்த பூங்கா பேசப்படுகிறது. இப்பூங்காவின் மக்களோ வாசமிழந்து மேலை பண்பாடுகளின் மோகத்தில் மூழ்கி சுயத்தை அழித்து கீழ்மையுற்று கிடக்கிறார்கள் என்பதை கவிஞர் கவலைப்பட கூறுகிறார். வானின் கிழக்கே வந்துட்ட வளரும் அழகு வெடிவள்ளி, ஏனோ விரைவில் மறைந்துட்டாய் இன்னும் தூக்கம் என்றறிந்தோ. காணிச் சென்றேன் செல்வழியை, காணாதிங்கு நிற்கின்றேன், ஏனோ தூக்கம் எழுந்திடுக, எழுந்து விழித்தே மறைந்திடுக. கிழக்குவானின் விடிவள்ளியான இஸ்லாமிய பீடும் பெருமையும், விரைவாய் மேலை எஜமான்களுக்கு அடிமைப்பட்ட செய்தியும், கீழை நாட்டு மக்கள் தம் நாகரிகம் மறந்து மேலை நாகரிகத்தில் மூழ்கிக் கிடக்கும் செய்தியையும் பாடல் கூறுகிறது. இந்த நிலத்தில் எஞ்ஞான்றும் இலாபம் பிறக்கும் நட்டத்தில் அந்தம் ஜீவன் தன்னோடு அணைத்து பின்னிப் பிணைந்திருக்கும். சொந்த நேரம் நமக்கில்லை, சொற்ப காலம் முடிவதற்குள் விந்தை புதுமை பழமையெல்லாம் மீண்டும் மீண்டும் பிறப்பிக்கும். இவ்வரிகள் தியாகமில்லாமல் மீட்சி இல்லை என்பதை வலியுறுத்துகின்றன. கதையை கொஞ்சம் நிறுத்தப்பா, காது புளித்து போயிற்று. சிதையில் விழுந்து போராடும் சின்னஞ்சிறிய இயலையன், இதயம் தேற்றி போற்றிடுவேன், ஏனென்றேனி கேட்பாயா? வதையின் அந்த சிற்றுயிரின் வன்போரின்பம் இறப்பின்பம். சிதையில் விழுந்த ஈசலும் அந்த இறுதி வேளையிலும் தன்னை காத்து கொள்ள போராடுகிறது. இந்த போரில் அடையும் இறப்பும் இன்பமானது. தியாக வேள்வியில் போராட்டக் களத்தில் ஏற்படுகின்ற இழப்புகள் வெற்றிக்கான விடுதலைக்கான விதைப்புகள் என்கிறது கவிதை. தூர்சீனாவின் பூவரசம்பூ நூலின் இறுதி கவிதை இப்படி சொல்கிறது: அஞ்சும் நெஞ்சு இருந்திட்டால் அரிமாதானும் ஆடாமே, பஞ்சை புல்வாய் இடத்தினிலே பார்க்கும் அரிமா வாய்வெட்டை, மிஞ்சும் கடலும் அஞ்சாக்கால் வெற்று மேடே யாய்த்தோன்றும், நெஞ்சம் பதைத்தால் அலையெல்லாம் நெளியும் வலிய சுறாமீனே. அச்சமும் அஞ்சாமையும் பற்றி இக்கவிதை கூறுகிறது. மேலை நாட்டின் நாகரிகத்திலும் ஆட்சி அதிகாரத்திலும் அடிமைப்பட்டு கிடக்கும் கிளை நாடும் இஸ்லாமிய கிலாபத்தும் இஸ்லாமிய உன்னதமும் மீளப் பெறப்பட வேண்டும். ஆனால் அச்சம் ஒதுக்கி அஞ்சாமை அணிதாங்கி விடுதலை போருக்கான தியாக வேள்வியில் குதிக்க வேண்டும் என்பதுதான் இக்கவிதை விடுக்கும் செய்தி. ஒமர் கையாமை கவிமணி தேசிகவிநாயகம் பிள்ளை தமிழில் தந்த கவிதா ஆற்றொழுக்கை நிகழ்த்ததாக பானா ஆனாவின் கவியாக்கம் அமைந்திருக்கிறது. தொடர்வது பாடல் பக்கம். கே ஜே சுதாஸ் குழுவினர் பாடிய மலையாள இஸ்லாமிய கீதம். ஆத்ய பிதாவாய் நீ ஆதம் நபியே பறந்து விட்டு அவன் சத்திய விசுவாசத்தின் நேர்வழி காட்டிய பாவன இஸ்லாமின் தூடக்கமிட்டு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அல்லாஹு அக்பர்.
ശേഷത്തിൽ എത്രയോ ശ്രേഷ്ഠ പ്രവാചകരെ ഈ ഭൂവിയിൽ ഇറക്കിയ തമ്പുരാനെ. ശേഷത്തിൽ എത്രയോ ശ്രേഷ്ഠ പ്രവാചകരെ ഈ ഭൂവിയിൽ ഇറക്കിയ തമ്പുരാനെ. പാവങ്ങൾ ഞങ്ങൾ തൻ രക്ഷയ്ക്കായി അന്ത്യത്തിൽ അന്ത്യപ്രവാചകനവതരിച്ചു. പാവങ്ങൾ ഞങ്ങൾ രക്ഷയ്ക്കായി അന്ത്യത്തിൽ അന്ത്യപ്രവാചകനവതരിച്ചു. അല്ലാഹു അക്ബർ, അല്ലാഹു അക്ബർ, അല്ലാഹു അല്ലാഹു അക്ബർ, അല്ലാഹു അക്ബർ, അല്ലാഹു അക്ബർ, കർത്താവേ ലോകൈകനാഥനാം തമ്പുരാനെ. ഈ പ്രപഞ്ചത്തിൻ സൃഷ്ടികർത്താവേ ലോകൈകനാഥനാം തമ്പുരാനെ. നിൻ പ്രീതിക്കല്ലാതെ സ്നേഹത്തിനല്ലാതെ മറ്റൊന്നിനും ഞങ്ങൾ കേഴുന്നില്ല. നിൻ പ്രീതിക്കല്ലാതെ സ്നേഹത്തിനല്ലാതെ മറ്റൊന്നിനും ഞങ്ങൾ കേഴുന്നില്ല. അല്ലാഹു അക്ബർ, അല്ലാഹു അക്ബർ, അല്ലാഹു അല്ലാഹു അക്ബർ, അല്ലാഹു അക്ബർ, അല്ലാഹു അക്ബർ, അല്ലാഹു അല്ലാഹു അക്ബർ. മാനവ വംശത്തിൻ ആദ്യ പിതാവായി നീ ആദം നബിയെ പറഞ്ഞു വിട്ടു. അവൻ സത്യവിശ്വാസത്തിൻ നേർവഴി കാട്ടിയ പാവന ഇസ്ലാമിൻ തുടക്കമിട്ടു. അല്ലാഹു അക്ബർ, അല്ലാഹു അക്ബർ, இலக்கிய மஞ்சரியில் அடுத்து இஸ்லாமிய தமிழ் இலக்கியம். மசாலா இலக்கியம் தமிழுக்கு முஸ்லிம்களால் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த மசாலா இலக்கியத்தை பெரும்பாலும் ஃபக்கீர் பாவாக்கள் கடந்த காலங்களில் பாடி வந்துள்ளார்கள். அதிலிருந்து ஒரு பகுதியும் மசாலா இலக்கியம் பற்றி டாக்டர் எஸ் எம் ஏ காதர் அவர்கள் எழுதிய கட்டுரையின் முதற் பகுதியும் இடம்பெறுகின்றன. ായും
ஐந்தமா நகர்பதியில் நீர்வளம் நிலவளம் மாவளம் மனுவளம் புரிந்தி அந்த நாட்டை அரசாளனை செய்து பரிபாலனம் நடத்தி வாழ்ந்து வந்தார்கள். மரியம் பீவி அவர்கள் கண்ணும் நிமையைப் போன்றும் நகமும் சரியை போன்றும் வாழ்ந்து வந்தார்கள். அப்படி வாழ்ந்து வருகும் போது எல்லா வல்ல இறைவன் வேண்டிய ஆபத்துகளையும் ரஹமத்துகளையும் கொடுத்திருந்தான். ஆனால் இரு பேர்களுக்கு ஒரே ஒரு மனக்குறை இருந்தது. மனக்குறை என்னவென்று கேட்டால், ஆண்டவனிடத்தில் இரவும் பகலுமாக அல்லும் பகலும் 60 நாளிகையும் மரியம் பீவி அவர்களும் அகமது சா மன்னவர்களும் என்ன துவா கேட்கின்றார்கள். மசாலா இலக்கியங்கள் என்பன இஸ்லாம் சமய பண்பினை பாடுபொருளாக கொண்ட இலக்கிய வகையாகும். இவற்றை புது வகை சிற்றிலக்கியம் என்பர். காரணம், இவ்வகை இலக்கியங்கள் அரபு மொழியிலுள்ள இலக்கிய வகையை தழுவி அமைந்துள்ளமையாம். அரபி மொழியிலுள்ள மசாலா இலக்கியங்கட்கு வல்ல அல்லாஹுவால் அருளப்பட்ட அல் குர்ஆனும், அல் குர்ஆனை நடைமுறைப்படுத்தி அந்நெறியில் நடந்து காட்டிய நபிகள் பெருமானார் மலர்ந்தருளிய அல் ஹதீஸ்களுமே ஆதாரமாக அமைகின்றன. அரபு மொழியிலுள்ள அவ்விலக்கியங்களை பயின்ற இஸ்லாமிய நெறிவல்ல பண்டிதர்கள் தமிழகத்தோர்க்கு இவ்வகை இலக்கிய கொடையினை அருள்வாராயினர். அரபு மொழியில் உள்ள மசாலா இலக்கியங்கட்கு அல் குர்ஆன் அல் ஹதீஸ்கள் ஆதாரமாவதைப் போலவே தமிழில் இயற்றப்பட்ட மசாலா இலக்கியங்கட்கு அல் குர்ஆன் அல் ஹதீஸ்கள் மட்டுமல்லாது அவற்றின் அடிப்படையில் தோன்றியுள்ள தக்கலை பீர் முகம்மது சாஹிப் அலியுல்லா அருளி செய்த திருநெறி நீதம் என்னும் இலக்கியமும் மூலமாக அமைந்துள்ளது. இவ்வகையில் 1000 மசாலா, 100 மசாலா, வெள்ளாட்டி மசாலா, திருநெறி நீதம் ஆகிய 4 இலக்கியங்கள் தமிழ் கூறும் நல்லுலகில் காண கிடக்கின்றன. இந்நான்கு இலக்கியங்களிலும் இஸ்லாம் சமய அறமும் மரமும், அறம் உரைத்த நாயகர்களின் திறமும், மக்கள் வாழ்விக்கின்றியமையாத பண்பாட்டு கூறுகளும் மிக விரிவாக அமைந்துள்ளன. இஸ்லாமியரின் வாழ்க்கை முறை ஏனைய சமயத்தவரின் வாழ்க்கை முறையிலும் வேறுபட்டதாகும். இஸ்லாமிய வாழ்வியல் சமயமே வாழ்வாகவும் வாழ்வே சமயமாகவும் அமைந்த அமைப்பு முறையினை கொண்டதாகும். அன்றியும் இவர் இஸ்லாமியர் என்று அடையாளம் கண்டுகொள்ளும் வகையில் உள்ள பண்பாட்டு கூறினை கொண்டதாகும். மசாலா இலக்கியங்கள் இவற்றை மிக விரிவாகவும் நுணுக்கமாகவும் விளக்குகின்றன. இஸ்லாமிய அகவாழ்வு தனித்தன்மை வாய்ந்தது. இஸ்லாம் இல்லற வாழ்வை வரவேற்கிறது, துறவற வாழ்வை வெறுக்கிறது. திருமணம் செய்து கொள்ளும் ஆண்கள் இஸ்லாமிய வாழ்வில் 1/3 பங்கை எடுத்துக் கொண்டவராவர். எஞ்சிய ஒரு பங்கு அல்லாஹ்விற்கு பயந்து கொள்வதாகும். மேலும் திருமணம் செய்து கொண்டவரின் தொழுகை 40 சிறப்புகளை உடையது. அது திருமணம் செய்து கொள்ளாதவன் 1000 இரவுகள் செய்யும் வழிபாட்டை காட்டிலும் சிறந்தது என்றெல்லாம் வெள்ளாட்டி மசாலா இலக்கியங்கள் காட்டுகின்றன. இஸ்லாமிய திருமணம் நிக்காஹ் என்ற அரபு மொழி சொல்லால் குறிக்கப்படுகிறது. இதற்கு வாழ்க்கை ஒப்பந்தம் என்று பொருள் கொள்ளலாம். சிலர் காலவரையறையற்ற விடுவித்து கொள்ளத்தக்க பந்தம் என பொருள் வகுப்பதும் கருதத்தக்கது. தீனின் ஒழுக்கமும் அழகும் தெளிந்த அறிவும் பத்தினித்தன்மையும் இனப்பெருக்கத்தில் விருப்பமும் உள்ள பெண் மனமுடித்து கொள்ளத்தக்கவள் ஆவாள். திருமணம் செய்து கொள்ளும் ஆண் முஸ்லீமாகவும் இந்நான் என சுட்டும் வகையில் பெயர் முகவரி தெரிந்தவனாகவும் சகோதரி அல்லது தங்கையை திருமணம் முடித்து வைக்கும் பொறுப்பில் இல்லாதவனாகவும் இருக்க வேண்டும். இவ்வகையில் மசாலா இலக்கியங்கள் மணமகன் மணமகளாக இருக்க தகுந்தோரின் தகுதியை காட்டுகின்றன.
இஸ்லாமிய திருமணம் ஆன்றோர் நிறைந்த அவையில் மணமக்கள் சார்பில் இருவரை சாட்சியாக கொண்டு நிகழ்கிறது. மணப்பெண்ணின் காப்பாளரும் இரு சாட்சிகளும் நிக்காஹ் முடிப்பதற்கு இன்றியமையாதவர் ஆவர். மணப்பெண்ணின் காப்பாளர் ஒலிஹாரர் எனப்படுகிறார். ஒலிஹாரராக இருக்க தகுதியுடையவர் மணப்பெண்ணின் தந்தையாவார். தந்தை இல்லாத போது தந்தையின் தந்தை, அவரும் இல்லாத போது சகோதரர், தந்தையுடன் பிறந்தார் அல்லது இவ்வொழுங்கில் அமைந்த ஆண் மக்கள் ஒலிகாரராக இருக்க தகுதி படைத்தவர் என்பதனை வெள்ளாட்டி மசாலா விளக்குகின்றது. நிக்காஹை செய்து வைப்பதற்கு காசியும் ஒலிகாரரும் இல்லாவிட்டால் அவ்வூரிலுள்ள நீதவான் ஒருவரை மத்தியஸ்தம் என்னும் முகக்கமாக கொண்டு நிக்காஹ் முடித்துக் கொள்ளலாம். நூறு மசாலாவின் நாயகி ஞானவல்லியை அவருடைய தந்தை ஒலிகாரராக இருந்து இரு சாட்சிகளை கொண்டு நிக்காஹ் முடித்து வைத்ததனை நூறு மசாலா காட்டுகின்றது. இத்தோடு இன்றைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர் ஃபர்சானா ராசிக். அஸ்ஸலாமு அலைக்கும். இலக்கிய மஞ்சரி கேட்டீர்கள். வழங்கியவர் அஷ்ரஃப் ஷிஹாப்தி. நிகழ்ச்சி தயாரிப்பு AM முகமது ரலீம்.